அச்சத்தை தவிர்ப்பவர்கள் தான் ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். ஒன்று சாமுவேல் 17:25 பாருங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்தித்து வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும், எல்லாம் சொல்லுங்க, கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா என்னாக்குறாரு? இல்லை இல்லை இல்லை, ஐஸ்வர்யவனாக்கி நான் போட்டிருக்கு. ஐயோ அது வேண்டாமா உங்களுக்கு? அதை ரொம்ப பிடிச்சிக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. எல்லாரும் கோலியாத்து வந்து ரொம்ப பயம், ரொம்ப நடுக்கம் நடிக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் என்ன பார்க்குறான்னா, கோலியாத்துங்கிறவன் நான் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்காக கடவுள் அனுப்பின மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொல்லட்டுமா பணம் எங்கே இருக்குன்ட்டு? மிகப்பெரிய பிரச்சனை என்று எது சொல்லப்படுகிறதோ அதற்குள்ளே தான் ஏகப்பட்ட பணத்தை கடவுள் வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ரிஸ்க் டேக்கரா, யாரெல்லாம் ப்ராப்ளம் சால்வரா இந்த உலகத்துக்குள்ளே நடைபெற ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். அப்போ மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றான். அப்போ நான் சொன்னேன், இந்த பணக்காரன் ஆகிறதுக்கும் பயத்தை மேற்கொள்றதுக்கும் பெரிய என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது பாருங்களேன். அச்சத்தை தவிர்ப்புகிறவர்கள் தான் ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். ஆமென். அஞ்சு அஞ்சு பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எதையுமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதனால தான் யோசுவாகிட்ட கடவுள் சொல்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, பி கரேஜ், பி போல்ட், தைரியமாயிரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தைரியம்னு ஒன்று உள்ளே வந்தால் தான் நீங்கள் போய் எதிலையாவது கையை வைப்பீங்க. சிலருக்கு எப்போமோ தோற்றுருப்பாங்க, எப்போமோ நஷ்டம் அடைஞ்சிருக்கும், எப்போவுமே சில காரியங்கள் ஒரு மாதிரி போயிருக்கும், அதில் செட் ஆயிரும் மைண்டெலாம். வேண்டாம்ப்பா, ஏற்கனவே வாங்கினது இன்னும் பத்தலை, தோல் உறிஞ்சு போச்சு, மறுபடியும் அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு பழைய அனுபவங்களின் பயத்தில் சிலர் அப்படியே சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த அனுபவத்தை இப்போ இருக்கிறதோடு என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு இந்த சத்தியம் இல்லை, இந்த வெளிச்சம் இல்லை, இந்த புரிதல் இல்லை, அன்னைக்கு தோத்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே தோற்ற காரியத்தில் மறுபடியும் தோற்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான். அவன் மறுபடியும் எழும்புவான். அவன் மறுபடியும் எழுந்து வெற்றிகளை பார்ப்பான்.